ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான சன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் விட்டுருந்தாங்க கேமில். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னையெல்லாம் நம்மளால் இந்த மாதிரி பில்டிங் கட்டையில் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வீட்டை உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கணும், கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டேன். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது கட்டி வச்சிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னீங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டோரேஜ், இது ஸ்டிக்கு ஸ்டோரேஜ், இது பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டோரேஜ், வுட்டு ஸ்டோரேஜ், இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எலும்பு ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எலும்பு ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மனுஷன் மாதிரி இருப்பாங்க, அது ஒரு அப்படியே ஒரு ஷேப் மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே செல்ஃப் போட்டு வச்சுட்டேன், இதில் சாப்பாடு அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் அப்படியே என்னடா துணி காய போடுற மாதிரி கை, அதுக்கப்புறம் கால் எல்லாத்தையும் தொங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேனபிளோட கால் கையெல்லாம். ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கட்டி அப்படியே தொங்க விட்டுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி இந்த முக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி, அப்படியே மேலே வந்தீங்கன்னீங்களா, மேலே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் மேலே எதை சேஞ்சஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கே இடத்துக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி வச்சுட்டேன். பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காருன்னு நினைக்கிறேங்க. இங்கே வீடு அடைச்சிருக்கிறனால பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வரமானிக்குது. மற்றபடி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பறவையோட கூடு வச்சுருக்குங்க. எதுக்காகனா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெதர் எடுத்துக்கலாம், அந்த பறவையோட கூடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபெதர் கூடு ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்கேன். நம்ம ஃபெதர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன் ஏரோ செய்கிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் தேவை. ஸோ ஃபெதர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் தான், வேறு எந்த சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் பண்ணல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சரில் ஆட் பண்ணியிருக்காங்க சொன்னால, அது என்னென்ன ஃபியூச்சரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஸ்ட்ரக்சரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வால் கட்டுவோம், தெரியுமா இருங்க. வால் கட்டுறக்கேன் ஓகே, இது எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே ஓகே, ரெண்டு கட்டிட்டுனா அதுக்கப்புறம் மூணாவது எங்கேயும் இங்கே கட்ட முடியல. மூணு நாலு அஞ்சு ஆறு. ஸோ நம்ம வால் நம்ம பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு சுற்றியும் போட்டிருப்போம். அந்த காம்பவுண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், பென்சிலாட்ட சீவி நெத்தி குத்து, அதாவது ஐயோ வாய் குளதே நேராக குத்தி வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் காம்பவுண்டுக்கு கேட்டு வேணுனா கேட்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கான். ஸோ கிட்டத்தால் போனீங்கன்னாவே நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஏர் ரெண்டு பக்கம் காமிக்கும். ஸோ எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு கேட் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இஎம்த்த சொல்லுது, எங்கேங்க இஎம்த்த, எங்க இஎம்த்தோடனே பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ காமௌண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம், காமௌண்டு கேட்டு எவ்வளோ பெரிய கேட்டுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனும் வச்சுருக்காங்க. நீங்கள் வாளுக்கு வேணாலும் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனை போட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி குறுக்கு கட்டைக்கு போடுறது. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பில் ஒரு கேப் தெரியும் உங்களுக்கு, நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரூஃப் டாப்பில் கேப் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. இருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு கட்டையை போட்டுக்கணும். குறுக்க கட்டையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டை இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் குறுக்கு கட்டை ரூஃப் டாப் போடையில் இந்த மாதிரி தான் கிராஸாக இருக்கும். முன்னையெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கட்டையை உள்ளே ப்ளேஸ் பண்ணிங்கள பார்த்தீங்கன்னா கட்டை அந்த ஷேப்பில் உட்காராது. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு கட்டைக்கு இடையில மட்டும் கரெக்டாக வந்துக்கும், மீதி கட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டாகி கீழே விழுந்துடும். ஐயோ அங்கே போட்டுனா இருங்க, அங்கே போடக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா குறுக்கு தான் போடணும். ஓகே போடுறோம். பார்த்தீங்களா, நீங்கள் கட்டையை ப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட்டை கீழே வந்துடும். இது இங்கே ப்ளேஸ் பண்ண முடியுமா என்ன? ஆமாங்க, சின்ன கட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாம் போல இருக்குது. அவ்வளோதான் கைஸ், ரூஃப் டாப்பில் கேப் இல்லாமல் ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கட்டை. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு மெயின் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கை கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா பூட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா கதவில் அப்படியே சுருவிக்கிற மாதிரி நீங்களா பூட்டு. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கதவு நீக்கில் இருக்குது. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கதவு லாக்கு, நீங்கள் கதவை நீக்கிட்டு போக முடியாது. ஸோ அதே மாதிரி அந்த கேனவல் வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா அதை நீக்கிட்டு போக முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா இஎம் திங்கனா பூட்டு அன்லாக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த கேட்டு உள்பக்கமாக வச்சு உள்தாழ்பால் போட்டிங்கன்னு வைங்களேன் பக்காவாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த மாதிரி தான் உள்தாழ்பால் போட்டு வச்சுருக்கேன். ஆக்கிருங்க, உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்தாழ்பால் இருக்கிற மாதிரி இஎம் திங்கன்னு வைங்க, அவ்வளோதான் லாக் ஆயிரும்.
கேனபிள் வந்துச்சுனால் வைங்களேன் இந்த கேட்டை நீக்க முடியாது ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா முன்னையெல்லாம் கேனபிள் ஆட்டோமேட்டிக்காக கதவை நீக்கிட்டு வந்துடும், இந்த வாட்டி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எப்படி டேய் ஏன்டா திடீர்னு மூஞ்சி கொண்டு வந்து க்ளோஸ்அப்பில் வைக்கிறாடே, வழி விட்றான் இவன் வேற. இது வரைக்கும் வந்து நின்றுக்குவாங்க, வீட்டுக்கும் வரமாட்டா, எதுக்கு வரமாட்டா, இதோட நின்றுக்குவான். சரி கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஐட்டம் எடுக்க போகிறோம்னு சொன்னேன்ல. ஸோ ரெண்டு ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாலாம். என்ன ஐட்டம் நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், அந்த ஐட்டம் எடுக்கிற லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேப்பை ஜூம் அவுட் பண்ணுறேன், இருங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கரை ஓரமே பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிருப்போம். நீங்கள் இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கா. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான் ஆகிருப்போம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் மேப்பில் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த ஷேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த ஐட்டம் இருக்குது. என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இதான் பைனோக்குலர் தான் கைஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் தான் பண்ணியிருக்காங்க. என்னதுங்க இது, துணி கொடுத்துருப்பானுங்க போல இருக்குது. ஓகே பைனாக்குலர் தாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வந்தோம். ஜூம் ஆகுதா? ஜூமெல்லாம் ஆகலைங்க. ஆமாம் கொஞ்சம் ஜூம் ஆகுது, ரொம்பவெல்லாம் இல்லை. எதுக்கடா அப்புறம் இந்த பைனாக்குலர் கொடுத்துருக்கீங்க? இதை வச்சு என்ன பண்ணுறது? சும்மா கொடுப்புன்னு கொடுத்து போட்டிங்களா? லைட்டாக ஜூம் ஆகுது கைஸ், ரொம்பவெல்லாம் இல்லை. நார்மலாக பார்க்குறக்கு எப்படி இருக்குது இப்போ அந்த போட்டு? இப்போ பாருங்கள் போட்டு கொஞ்சம் ஜூம் ஆகி தெரியுது. பெருசாக பைனாக்குலர் இது ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கே பண்ண முடியுமா என்ன? அதெல்லாம் பண்ண முடியாது போல இருக்குது. ஓகே கைஸ், வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் இந்த பைனாக்குலர் எடுத்தாச்சு. பக்கத்தில் வேறு ஏதாச்சும் இருக்கா என்ன? பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை. இதை சுட்டிங்கன்னு வைங்களா வெடிக்கும், டமீர்னு வெடிக்கும். இருங்க ஜாக்கெட் கிடக்குது, ஜாக்கெட்டுக்கு இது எடுக்க முடியுமா? ஜாக்கெட்டெல்லாம் எடுக்க முடியாது போல இருக்குங்க. இருங்க மேலே ஒரு போட்டாட்டம் ஏதோ இருக்குது ஒரு கலரில். ஸோ அங்கே என்ன இருக்குன்னு போய் பத்துருமா வாங்க கைஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூட் இருக்குது கைஸ். இங்கே கேம்ப்பு, இங்கே என்னமோ இருக்கே எனர்ஜி ட்ரிங்க் ஆல்ரெடி நம்மகிட்டயே ஃபுல்லாக இருக்குது. ஓகே கிராப்ளிங் கூக்கு ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே நைஸு, அவ்வளோதான் கைஸ் இங்கே, அவ்வளோதான். சரி கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷன் போயிடுவோம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தில் ஒரு கார்னரில் ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது. இருங்க நான் மேப்பை பார்த்திங்கன்னா அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வீடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. கெல்வின் இருக்கான்னு தெரியுது, அந்த சைடு தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கேவ் இருக்கும், ரைட் சைடு ஒரு கேவ் இருக்குது. இருங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருக்கா. ஸோ அந்த கேவுக்கிட்ட இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் ஒரு சிறுசாக இந்த ஒரே ஒரு இடம் தான் இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த நான் தேடி வந்த அந்த ஐட்டம் இருக்குது. சரி மேப் உள்ள வச்சுட்டு அது என்ன ஐட்டம்னு காமிக்கிட்டான். ஸோ இந்த ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வச்சுட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அவ்வளோதான். சரி இருங்க நான் போகிறக்கு முன்னாடி ஒரே ஒரு சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். இங்கே சேவ் பண்ணலாம் தானே? யெஸ் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். நான் ஒர்க்கா சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஐட்டத்தை காமிக்கிறேன். இந்த ஐட்டத்தை எப்பவுமே நம்ம கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். டேன்டா இங்க இந்த ஐட்டம் தான் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைடர் தான். கிளைடர் எப்படி ஓட்டணும் வேறு எனக்கு தெரியாது. ஜம்ப் பண்ணுவோமா? இருங்க நம்ம வீடு எங்கே இருக்குது? இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கா? சரி ஜம்ப் பண்ணுவோம் வாங்க. என்னங்க பறக்குது டேடே சாம. கிளைடர் எப்படி இருக்குச்சா? டிபிபியில் போகிற மாதிரி இருந்தால் செமையாக இருக்கும். ஓ இது கீழே போகுதா? கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கைஸ் நம்ம அப்படியே, உண்மையான கிளைடரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே. கீழே பார்த்தீங்கன்னு வைங்களேன் நமக்கு ஏதோ அந்த இதாட்டம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ அந்த ஏதோ உருளையாட்டம் ஏதோ க்ரீன் கலர் கொடுத்துருக்கானுங்க, என்னென்னு தெரில. சரி நம்ம பார்த்தீங்கன்னா கிளைட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? செமையாக தான் கைஸ் இருக்குது. பட் இந்த கிளைடர் எதுக்காக யூஸ் ஆகுனா, நீங்கள் ஏதாச்சும் பனி பிரதேசத்தில் லூட் அடிக்க போயிட்டு ஸோ அங்கேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வரணும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும். மற்றபடி மறுபடி கீழே, பட் நம்ம போகிற வரைக்கும் இதை தூக்கிட்டே போகணுமே, நம்ம பேக்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எதுக்கு இதை கொடுத்துருக்கானுங்க பக்கி பயலுங்க? என்னடா அடே இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல கைஸ். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இது எதுக்கு நம்ம கொடுக்கணும்? ஐயோ இதை நம்ம பேக்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்புறம் இதுக்கு ஐயோ அவ்வளோதான் கைஸ். ஐயோ கீழே விழுந்துட்டோம் கைஸ். இங்கே பாருங்கள் இது அவ்வளோதான், நீ தூக்கிட்டு தான் போகணும். எங்கே எடுக்க முடியுதா? இங்கே பாருங்கள் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். ஒர்ஸ்ட்டு இந்த கிளைடர் டே, எனக்கு சத்தியமாக புரியலடா டே. ஒரு டயர் வண்டி இல்லைன்னா நட வண்டி இது கொடுத்துருக்கலாம்டா நீங்கள். ஏன்டா அதையாச்சும் நாங்கள் கிரவுண்டில் ஓட்டிகிட்டு விளையாட முடியும்? இதை வச்சு இங்கேருந்து முக்கி முக்கி பனி பிரதேசத்துக்கு தூக்கிட்டு போகணுமாமா? தூக்கிட்டு போய் அங்கேருந்து நாங்கள் கிளைட் பண்ணி வரணுமாமா? என்னடா டே, என்னங்கடா டே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? போங்கடா டே ஒர்ஸ்ட்டு. சரி இதை நம்ம வீட்டில் அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இருங்க இதை வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். அப்படி வீட்டுக்காச்சும் கொண்டு போக முடியுது. எங்கே பறக்க மாட்டேங்கிறான்? இங்கேயெல்லாம் பறக்க மாட்டேடா ரைட்ரா.
சரி கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்படியே ஒரு பொக்கிச மாதிரி வச்சுக்க வேண்டிய, எங்க லைட்டர் கீழே விழுந்துருச்சுங்க, வீட்டில் நம்ம அப்படியே பொக்கிச மாதிரி வச்சுக்க வேண்டியதா? ஐயோ உள்ளே பூட்டிட்டேன்ல, சரி நம்ம குதிச்சு போய்க்கலாம். எப்படி நம்ம வீடு வேற லெவலில், கேட்டு நீக்கிட்டு போகணுங்கிறதே கிடையாது. சரி இங்கேயே வச்சுருவோமா? சரி கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டுடுறேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும், எந்த யூஸும் கிடையாது இந்த கிளைடரை வச்சு. அப்புறம் எதுக்கு தான் இதை கொடுத்து, என்ன கிளைடர் கீழே போட முடில? ஐயோ கைஸ், கிளைடர் கீழே போட முடில கைஸ், எதோ நான் நான் கீழே போடுவேன். ஆ ஏ கிளைடர் காணாங்க, பேக்லேயே இது வச்சுட்டானா? காணாமல் பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் நான் கிளைடர் கொண்டு வந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைடர் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆடா கிளைடர் மேலே வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு. ஓகே சரி, இந்த இடத்துக்கே இருக்கட்டும், பேக்லேயெல்லாம் வைக்க முடியாது கைஸ். எதுக்கு இந்த ஐட்டம் கொடுத்தானுங்கன்னே தெரில, வேறு லெவல் ஒர்ஸ்டான ஐட்டம் இது. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்றேன் வாங்க கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏரியாச்சு. ஸோ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ என்னென்னு எந்த பக்கம் போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கேயே கீழே இப்படி போயிடலாமா, இல்லை இந்த பக்கம் டைவ் அடிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி ஓகே எடுப்போமா ஆயுதத்தை. ஸோ உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பேன், இதைத்தான் சொன்னேன் இக்யூப். ஓகே இது என்ன பண்ணும்? ஓ எனக்கு எந்திரிச்சிட்டான் டேய், போகிறாங்க. ஐயோயோ என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறான். ஐயோயோ இது கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் வேறு லெவலு, செம ஸ்பீடாக போகிறோம். ஐயோயோ மரம் மரம் மரம், எங்கெங்கயோ போகிறான், என்ன நடக்குதுன்னு தெரில. ஏங்க இவ்வளோ ஸ்பீடாக வாங்க வருவான், மறுபடியும் இதில் சம்பவம் பண்ணுவியா? இதில் போக மாட்டான் கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக வந்துட்டான். ஏறக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இறங்கியில் டக்குன்னு இறங்கி முடிச்சுட்டான். ஐயோ ஐயோ. சரி கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் அப்டேட்டை பற்றி கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வேற லெவல் ரசிகான சன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அது வரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.